என்னுக்கு மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே இந்த கால வேலைக்காக உண்மை நன்றியோடு துதைக்கிறாங்க தேவனே என்னை மறைத்து உமையை வெளிப்படுத்தும் தேவாதி தேவனே என் வாயிலிருந்து புறப்பட போகிற ஒவ்வொரு வார்த்தையும் உடைய வார்த்தையாக இருக்கட்டும் கர்த்தாவே இதை கேட்க போகிற மக்கள் ஆறுதல் பெறட்டும் உம்மை உறுதியாக பற்றி கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் நல்ல விதாவே கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய இறைச்செய்தியாக நீங்கள் வெட்கப்படுவதில்லை என்கிற தலைப்பிலே பேசவிருக்கிறேன் கிரைசலார் இரைசர் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோறாவது வசனத்தை வாசியுங்கள் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெக்கத்துக்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை மேல் நம்பிக்கை கொண்டோர் வெக்கத்துக்கு உள்ளாக மாட்டார் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தால் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் பிரியமானவர்களே போட்டிகளில் நீங்கள் தோற்று போனாலும் தேர்வுகளில் நீங்கள் தோற்று போனாலும் குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் தோற்று போனாலும் தொழிலிலே நஷ்டப்பட்டு போனாலும் நண்பர்கள் உங்களை ஏமாற்றினாலும் குடும்ப நபர்கள் உங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாலும் உடன் ஊழியர்கள் உங்களை வஞ்சித்தாலும் உடல் நலமற்று போனாலும் ஆண்டவரையே நம்பியிருந்தால் நீங்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டீர்கள் யோசேப்பு ஆண்டவரையே நம்பி இருந்தார் ஆண்டவரும் யோசேப்பு கூடவே இருந்தார் யோசேப்பின் சொந்த சகோதரர்கள் யோசேப்பை இருபது வெள்ளி காசுகளுக்கு எகிப்துக்கு விற்று போட்டார்கள் எகிப்திலே போத்திபாரின் மனைவி யோசேப்பின் மீது அபாண்டமாக பழி சுமத்தி அவரை சிறையிலே அடைக்கச் செய்தாள் பிரியமானவர்களே யோசேப்பு வெக்கப்பட்டு கூணி குறுகி நிச்சயமாக அழுது கதறி இருக்க வேண்டும் ஆண்டவர் அவரை கண்டார் பிரியமானவர்களே யோசிப்பை ஆண்டவர் எடுத்து நிறுத்தினார் எந்த இடத்திலே அவர் சிறுமைப்பட்டு போனாரோ எந்த இடத்திலே அவர் வெக்கப்பட்டு போனாரோ அந்த இடத்திலிருந்து அவரை எகிப்தின் ஆளுநராக உயர்த்தினார் அல்லலோயா அல்ல ரைசிலார் ரைசலார் பிரியமானவர்களே ஆண்டவரையே நம்பி இருங்க நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் ரைஸ்லார் ரைசலார் உங்கள் குடும்ப நபர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தலாம் உற்ற உறவினர்கள் இல்லாதது பொல்லாதவைகளை எல்லாம் உங்களைப் பற்றி பேசலாம் நண்பர்கள் உங்களை விட்டு விலகி போகலாம் நீங்கள் பணி செய்கிற இடத்தில் அதிகாரிகள் உங்கள் மீது வீண் பழி சுமத்தி வேலையை விட்டே தூக்கலாம் வெட்கப்பட்டு போகாதீர்கள் சிறுமைப்பட்டு போகாதீர்கள் ஆண்டவரையே நம்பியிருங்கள் பிரியமானவர்களே நீங்கள் எந்த இடத்தில் அவமானப்பட்டு போனீர்களோ எந்த இடத்தில் சிறுமைப்பட்டு போனீர்களோ அதே இடத்துல ஆண்டவர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்கச் செய்வார் உங்களுக்கு அரணம் கோட்டையுமாக இருந்து அவர் உங்களை பாதுகாப்பார் ஐமீன் ஆமீன் கிரைசலார் பிரைசலார் திருப்பாடல் இருபத்தி ஐந்து ரெண்டாவாசிங்க ஏன் கடவுளே உண்மையில் நம்பிக்கை கொள்கின்றேன் நான் வெட்கமுற விடாதேயும் என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதையும் கிரைசலார் பிரேசியார் பிரியமானவர்களை தாவியதை எப்படி ஜெபிக்கிறார்ன்னு பாருங்க என் ஆண்டவரே நான் வெட்கமுற விடாதேயாம் தாவிதை யாருங்க ஒரு ராஜா ஒரு ராஜா ஜெபிக்கிறத பாருங்க ஆண்டவரே நான் வெக்கமுறை விடாதேயும் பகைவர்கள் என்னை கண்டு நகைக்க விடாதேயும் ஆண்டவர் அவருடைய மன்றாட்டுக்கு செவி கொடுத்தார் சவுல் ராஜா தாவீதை கொலை செய்வதற்கு பலமுறை சூழ்ச்சி செய்தார் ராஜாவினுடைய கையில் இருந்தோம் அப்சலோமின் கையில் இருந்தோம் ஆண்டவர் அற்புதமாக தாவீதை காப்பாற்றினார் தாவீதின் எதிரிகள் வெக்கப்பட்டு போகும்படியாக தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார் அவர் எங்கெங்கே யுத்தத்திற்கு போனாரோ எல்லா இடத்திலும் அவருக்கு வெற்றியை கிடைக்க செய்தார் அமேன் அமேன் தாவீதின் பெயரை அதிகம் அதிகமாக உயர்த்தினார் அவர் வாழ்நாள் முழுவதும் தலை நிமிர்ந்து நடக்க செய்தார் அமேன் அமேன் காரணம் என்னங்க தாவீது தாட்சியோடு ஜபம் பண்ணார் எப்படி ஜபம் பண்ணார் தாட்சியோடு நான் யார் தெரியுமா நான் ராஜா நான் யார் தெரியுமா நான் இவர் நான் யார் தெரியுமா நான் அவர் கை தட்டினா பத்து பேர் வந்து நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கலைங்க ஆண்டவர்கிட்ட முழுசாக சரணடைஞ்சார் ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லாதவனோப்பா நான் ஒன்றுமே இல்லை எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணார் அவருடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார் கிரைசலார் அலுவையா அரியா உங்களுடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவி கொடுக்கணும்னா நீங்க என்னங்க செய்யணும் காட்சியாச்சோடு காட்சியோடும் பரிசுத்தத்தோடும் விசுவாசத்தோடும் ஜெபிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் சாட்சியோடும் பரிசுத்த பரிசுத்தோடும் ஜெபிக்கணும் அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மன்றாட்டுக்கு உடனடியாக பதில் கொடுப்பார் தாவி ஆண்டவரையே நம்பியிருந்தார் பிரியமானவர்களை நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் பாக்கெட்டில் இருக்க பணத்தை நம்பி இருக்கிறீங்களா உங்கள் பட்டத்தையும் பதவியும் பெயரையும் புகழையும் நம்பி இருக்கிறீங்களா நீங்கள் சேர்த்து வச்சுருக்க சொத்தை நம்பி இருக்கிறீங்களா மூட்டை மூட்டையாக வச்சுருக்கிறீங்களே பணம் அதை நம்பி இருக்கிறீங்களா தங்க கட்டிகளை நம்பி இருக்கிறீங்களா எனக்கு எவ்வளோ ஜனம் உண்டு தெரியுமா நான் எவ்வளோ வசதிக்காரன் தெரியுமா என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா யார நம்பி இருக்கிறீங்க அலலுயா அலலுயா இயேசுவை நம்பி இருங்க ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பி இருந்தீங்கனாக்கா நீங்க வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் அலலுயா அலலுயா ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க தாவிது ஆண்டவரை பற்றி கொண்டார் அவர் தலை நிமிர்ந்து நடந்தார் வெக்கப்பட்டு போகவே இல்லை நீங்க வெக்கப்பட்டு போகாம வாழ வேண்டும் என்றால் ஒரே ஒரு இடம் ஆண்டவராயிருஷ்வன் பிரியமானவர்களே தாவீதும் அவருடைய ஆட்களும் தாவீதுக்கு ஏறக்குறைய அறநூறு பேர் இருந்தாங்க அவர்கள் வந்து நெகேபோ சிக்காகில் வாழ்ந்து வந்தார்கள் அப்படி வாழ்ந்து வரும் பொழுது ஒரு நாள் தாவீதும் அவருடைய ஆட்களும் வீரர்களும் அறநூறு பேரும் யுத்தத்திற்கு கடந்து சென்றிருந்தார்கள் அந்த சமயத்திலே அமிலேக்கியர் அங்கு வந்து கொள்ளையடித்தார்கள் கொள்ளையடித்து அங்கே இருந்த எல்லாவற்றையும் தீயிட்டு கொளுத்தினார்கள் பெண்களையும் சிறுவர்களையும் பெரியோர்களையும் பிள்ளைகளையும் சிறைபிடித்து சென்றார்கள் யுத்தத்திற்கு சென்ற தாவியதும் அவருடைய ஆட்களும் திரும்பி வந்த பொழுது அவர்கள் தங்கியிருந்த இடம் தரை கண்டு புலம்பி அழுதார்கள் கதறினார்கள் ஐயோ இப்படி ஆயிடுச்சே ஒண்ணுமே இல்லையே மனைவியை காணாமே பிள்ளைகளை காணாமே சொத்தை காணாமே ஆடு மாடுகளை காணாமே என்று சொல்லி கதறி அழுதார்கள் சில வீரர்கள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா அவர்களுக்கு இதுக்கு மேல துக்கத்தை தாங்க முடியாம தாவியதை கல்லால் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க தாவியதுக்கு பயங்கரமான நெருக்கடி வந்துடுச்சு அப்ப இப்படிப்பட்ட நேரத்தில் தாவியது என்ன செய்தார் எங்கே சென்றார் எங்கே சென்றாரு எங்கே சென்று இருப்பார் நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு ஆண்டவரே நான் வெக்கமுற வர விடாதேயையும் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன் ஐயா நான் வெக்கப்பட்டு போக என்னை விடாதையும் என்று சொல்லி அவர் கதறினார் ஒன்னு சாமி வே முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை படிங்க அப்பொழுது தாவிது நான் கொள்ளை கூட்டுத்தாரை பின் தொடரட்டுமா நான் வெற்றி கொள்வேனா என்று ஆண்டவரிடம் வினவினார் அதற்கவர் பின் தொடர்! நீ வெற்றி அடைவது உறுதி சிறைப்பட்டோரை மீட்பதும் உறுதி என்று பதிலளித்தார் என்ன செய்யறாரு தெரியுமா ஆண்டவர்கிட்ட போயிட்டாரு ஆண்டவரே கொள்ளை கூட்டத்தாரை நான் துரத்தி கொண்டு செல்லட்டுமா எனக்கு வெற்றி தருவீரா யாருக்கிட்ட கேட்குறாரு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு என்ன அருமையான ஒரு விசுவாசம்னு பாருங்க எங்க உங்கள் வீட்டில் நஷ்டத்துக்கு மேலே நஷ்டம் வருது துன்பத்துக்கு மேலே துன்பம் வருது கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது நோய் வருது பெரியவங்க செத்து போயிட்டாங்க சின்னவங்க செத்து போயிட்டாங்க அடுத்தவங்க இழுத்துட்டு கிடக்குறாங்க நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா இல்லை ஆண்டவரா எவ்வளோ ஜோகம்னா ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது என்று சொல்லிட்டு ஒரு மூலையில் உட்காந்துட்டு ஊழும் ஊழணும்னு அழ ஆரம்பிச்சிருவீங்க துன்பம் வந்தது தாவி கதறினார் அடுத்த ஸ்டெப்பு ஆண்டவரே அப்பா சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும் என்ன கேட்டாரு சொல்லுங்கப்பா நான் என்ன செய்யணும் போகட்டுமா ஆண்டவர் என்ன சொன்னார் போ உனக்கு வெற்றி தருவேன் அலூயா ஆயி தாவிதான் அவருடைய ஆட்களும் கொள்ளையர்களை துரத்தி சென்று இறந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்தார்கள் அழலுவா அழலுவா பிரியமானவர்களே நீங்க எங்கே சென்றாலும் என்ன செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நான் இதை செய்யட்டுமாப்பா நான் இங்கே போகட்டுமாப்பா நான் இதை படிக்கட்டுமாப்பா நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் நான் வீடு கட்டணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் வீடு கட்டட்டுமா ஆண்டவரே வெஹிக்கள் வாங்கணும்னு ஒரு பிளான் வச்சுருக்கிறேன் வெஹிக்கல் வாங்கட்டுமா ஆண்டவரேன் என் பிள்ளைக்கு திருமணம் செய்யணும்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் செய்யட்டுமா ஆண்டவரே ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்கப்பா என்று சொன்னால் அவர் சொல்லுவார் நீ இதை செய் இதை செய்யாதே என்று சொல்லுவார் எனக்கு குடிக்கணும்னு ஆசையாக இருக்கா ஆண்டவரே குடிக்கட்டுமா ஆண்டவரே விபச்சார விடுதி வரைக்கும் போயிட்டு வரட்டுமா ஆண்டவரே போதை மருந்து போடட்டுமா ஆண்டவரே என்று கேளுங்க நீங்கள் எதை செய்ய விரும்பினாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க அவர் செய் என்று சொன்னால் செய் செய்யாதே என்று சொன்னால் செய்யாதே அழலுயா அழலுயா பிரியமான இறை ஊழியர்களே நீங்கள் ஊழியத்திற்கு செல்வதற்கு முன்னால் ஆண்டவரே இந்த இடத்துக்கு நான் ஊழியத்துக்கு செல்லட்டுமா என்று கேளுங்க எங்கள் டவுனில் இருந்து ஒரு இன்வெட்டேஷன் வந்திருக்குது ஊழியத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்தில் இருந்தும் ஒரு இன்வெட்டேஷன் வந்திருக்குது பிரதர் நீங்கள் வந்து போதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கிராமம் ஒரு பக்கம் டவுனு எங்கே போவீங்க எங்கே போவீங்க டவுனுக்கு பார்த்தீங்களா டவுனுக்கு காரணம் என்ன பாக்கெட் நிரம்புமே டவுனுக்கு போனால் பாக்கெட் நிரம்புவோம் கிராமத்துக்கு போனால் நிரம்புமா ஒன்றும் கிடைக்காது அவன் ரசஞ்சோரை போட்டு அனுப்பி விட்டுருவான் ஆக ஆண்டவட்ட கேட்கவே மாட்டீங்க அப்படி தானே ஆண்டவட்ட இதெல்லாம் கேட்டால் சிக்கலான காரியம் இதை கேட்க நம்மளே தீர்மானம் பண்ணிக்கலாம் ஆண்டவர் நமக்கு திறமையை கொடுத்துருக்காரில்ல என்று சொல்லிட்டு டவுனுக்கு போகிறது தீர்மானம் பண்ணிட்டு போகிறது பிரியமான ஊழியக்காரர்களே நீங்கள் ஊழியத்திற்கு பொழுது ஊழியத்திற்கு செல்றதுக்கு முன்னால் ஆண்டவர்கிட்ட மண்டிட்டு ஆண்டவரே ரெண்டு இடத்துலேருந்து ஊழியம் வந்திருக்குது எந்த ஊழியத்தை நான் செய்யணும் ஆண்டவரேன்னு கேளுங்க எங்கே போகணும்னு கேளுங்க எந்த தலைப்புல பேசணும்னு சொல்லி கேளுங்க உங்களுக்கு வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டால் ஆண்டவரே இதை நான் மக்களுக்கு சொல்லட்டுமா என்று கேளுங்க கேட்காம எதையுமே செய்யாதீங்க அல லூயா பிரியமானவர்களே நீங்க ஒருவேளை நினைக்கலாம் தாவீது ஆண்டவரோடு இணைந்திருந்தார் அப்படி இருக்கும் பொழுது தாவிதுக்கு ஏன் இப்படிப்பட்டது ஒரு அடி வந்தது எதற்காக கொள்ளை கூட்டத்தார் வந்து எல்லாவற்றையும் கொள்ளையடித்து கொண்டு சென்றார்கள் என்கிற எண்ணம் உங்களுக்கு வரலாம் அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்கு வருதா இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்தார் இவ்வளோ நல்லா இருந்தார் கடவுளோடய பேசினார் கடவுளோட நடந்தார் ஏன் இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோதனை பிரியமானவர்களே விசுவாசம் பரிசோதித்து அறியப்படும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அவருடைய விசுவாசம் பரிசோதிக்கப்பட்டது அவர் தோற்று போனாரா செய்தார் ஆண்டவர்களால் போய் விழுந்தார் ஆண்டவர் என்று கூடவே பரிசுத்தவான அவருக்கும் விசுவாச பரீட்சைகள் வந்தன எல்லாவற்றையும் இழந்தார் எல்லாவற்றையும் இழந்த பிறகு என்னடா கடவுள் என்று சொல்லல அவரை துதித்தார் நன்றி சொல்லுனா போற்றி புகழ்ந்தார் ஆண்டவர் அவருக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் ஆக இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான மக்களே நான் எல்லா நேரமும் ஜெபிக்கிறேன் பைபிள் வாசிக்கிறேன் தியானிக்கிறேன் துதிக்கிறேன் எனக்கு ஏன் அடிக்கு மேலே அடி என்று கேட்காதீங்க விஸ்வாச பரீட்சையில் நீங்கள் ஜெயிக்கணும் அலலூயா அலையலூயா பிரியமானவர்களே ஆண்டவர் தாவீதை எருசலேமுக்கு கொண்டு வந்து இஸ்ராயேலுக்கு அரசனாக உயர்த்தினார் எந்த இடத்திலே அவர் துரத்தப்பட்டாரோ அதே இடத்துக்கு ஆண்டவர் கொண்டுட்டு வர்றார் கொண்டுட்டு வந்து தலை நிமிர்ந்து நிற்க செய்கிறார் அவரை அரசனாக உயர்த்தினார் அல லூயா சீக்ரெட் என்ன தெரியுமா என்ன சீக்ரெட் தெரியுமா தாவீது தன்னுடைய வெற்றிகளிலும் தோல்விகளிலும் துன்பங்களிலும் நஷ்டங்களிலும் வேதனைகளிலும் ஆண்டவர் கூடவே இருந்தார் அவர் வெற்றி சொல்லிட்டு ஹோஹோன்னு பறக்கலங்க தோல்வி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மண்ணில் படுக்கலங்க என்ன செஞ்சாரு எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கை வைத்து அவர் கூடவே நடந்தார் மாணவர்களும் உங்களுக்கு வெற்றி வேணும்னாக்கும் ஆசீர்வாதங்கள் வேண்டும் நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்றால் இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் ஆண்டவர் கூடவே நடங்கள் அவர் கூடவே இருங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரோடு இணைந்துருங்க அவருடைய சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுங்க என்ன செய்யணும் ஆண்டவர எங்கே போகணும் ஆண்டவர எதை பேசணும் ஆண்டவர நல்ல கவனிங்க பிரியமானவர்களே எங்கே போகணும் எதை செய்யணும் எதை பேசணும் ஆண்டவரே என்று மாத்திரம் நீங்கள் கேட்டு கேட்டு செஞ்சீங்கன்னாக்கோ நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீங்க அப்படிய வெக்கப்படுவீங்களா இல்லை ஆண்டவரை கேட்டு கேட்டு செஞ்சீங்கனாக்கோ அவர் சொல்றது மட்டும் செஞ்சீங்கனாக்கா நம்ம வெக்கப்பட்டு போகவே மாட்டோம் ஆண்டவரை கேட்டு செய்யுங்க தாவீது கேட்டு 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 செய்தது போல நீங்கள் கேட்டு கேட்டு செய்யுங்க ஒரு நண்பனோடு பேசுவதை போல ஆண்டவரோடு பேசுங்க அப்ப நீங்க ஒரு நாளும் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் உங்களுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடே நடந்து செல்லுங்க ஒரு சில சமயங்களிலே உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய வெற்றிகளையும் உங்களுடைய உங்களுடைய அறிவையும் கண்டு ஒரு சிலர் உங்கள் மீது பொறாமைப்பட்டு உங்கள் உரிமைகளையும் உடைமைகளையும் உங்கள் குடும்பத்தையுமே நாசப்படுத்தலாம் உங்களை வெக்கப்படுத்தும்படியாக ஏராளம் சூழ்ச்சிகளையும் செய்யலாம் இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்க என்ன செய்யணும் ஆண்டவரையே உறுதியாக பற்றி கொள்ள வேண்டாம் ஹலோ லூயா அப்பொழுது நீங்கள் வைக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் ஒன்றும் இல்லைங்க உங்கள் நிலம் நல்லா விளைஞ்சிருக்குது அடுத்த வீட்டுக்காரனுடைய கண்ணு எங்கே இருக்கும் உங்கள் நிலத்து மேலே தான் இருக்கும் அப்போ அடுத்து என்ன நினைப்பாங்க இவனுக்கு ரெண்டு ஜோடி மாடு இருக்கிறதுனால தானே இந்த போடு போடுறான் அந்த மாடு தண்ணி குடிக்க வரும்போது என்ன செய்யணும்னு நினைப்பான் விஷத்தை கலந்து விட்டுறனும் நடக்குதா நடக்கலையா எல்லாம் நடந்திருக்குதுங்க நான் கண்ணால் பார்த்துட்டு வேதனை பட்டிருக்கேங்க பிரியமானவர்களே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் பொழுது வேதனைப்பட்டு ஒடிந்து போய்விடாதீர்கள் உங்களை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அவரை நம்புங்கள் ஆண்டவராயே ஏசு கிறிஸ்துவை நம்புங்கள் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் யோபுவுக்கு நடந்துச்சா நல்லா நடக்கலையா எல்லா பிள்ளைகளையும் இழந்தார் பணியாளர்களை இழந்தார் மிருக ஜீவன்களை இழந்தார் உடல் சுகத்தையும் இழந்தார் விசுவாசத்தை இழக்கவில்லை இதாங்க நம்ம செய்ய வேண்டியது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் என்ன செய்வேணும் எல்லாத்தையும் இழந்துட்டாலும் தாவிதை போல யோபுவை போல ஆண்டவரை மட்டும் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் நடந்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் நல்ல அருமையான ஒரு விசுவாசி ஒரு கம்பெனியிலே பணி செய்து கொண்டிருந்தார் குறித்த நேரத்துக்கு அவர் வேலைக்கு போயிடுவார் கடமைகளையெல்லாம் கஷ்டப்பட்டு நல்லா செய்துக்கிட்டு இருந்தார் அவர் தலைவர்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை அவருக்கு இந்த பணி கொடுத்துச்சா செம்மையாக செய்து முடிச்சார் உண்மையுள்ளவராக இருந்தார் இதை நோட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் யாரு மேனேஜர் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த ஆளு மத்த அவங்க ஆளுங்களை விட வித்தியாசமா இருக்கிறாரு உண்மை உள்ளவரா இருக்காரு நேர்மை உள்ளவரா இருக்காரு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு குறித்த நேரத்தில் டாங்கனு வேலைக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பதவி உயர்வு கொடுத்தாச்சு இதை கண்ட சக ஊழியர்களுக்கு பயங்கரம் போறாம என்ன செஞ்சுட்டாங்க தெரியுமா இவனை இந்த இடத்துல இருந்து தூக்கணும் இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தில் நடந்ததை தான் நான் உங்களுக்கு நான் சொல்றேன் வேற எங்கேயோ நடந்தது கிடையாது இவனை தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு சூழ்ச்சி செஞ்சாங்க என்ன சூழ்ச்சி தெரியுமா மேனேஜர் இல்லாத சமயத்தில் மேனேஜர் ரூமில் நுழைஞ்சி ரெண்டு லட்சம் ரூபாயை எடுத்துட்டாங்க மேனேஜர் என்ன செய்கிறேன்னே தெரியல இங்கே எங்கேயும் தேடும் பொழுது அப்போ ஒரு ஆள் போய் சொன்னார் நீங்கள் ரொம்ப நம்பி பதவி உயர்வு கொடுத்தீங்கல்ல அந்த ஆள் எடுத்ததை நான் என் கண்ணால் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் மேனேஜருக்கு என்ன செய்கிறதுனே தெரியலை அவர் ஜெபிக்கிறார் இங்கே ஆண்டவரே நான் வெக்கப்பட்டு போய்விடாதபடி காப்பாற்ற ஆண்டவரே இந்த கம்பெனியுடைய சூழ்நிலை வேறு விதமாக போய்கிட்டு இருக்குது ஆண்டவரே ஆண்டவரே நீதாண்டவரே ஆண்டவரே உருக்கமாக ஜோம் பண்ணுறார் அப்போது இந்த கம்பெனியுடைய ஓனர் அவருக்கு செய்தி கிடைக்கிது திருடுனது வந்து அந்த ஆள் இல்லை இந்த மற்ற மூணு பேர் சேர்ந்து இப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ அந்த கம்பெனிக்கு சொந்தக்காரர் வந்து என்ன செஞ்சார் தெரியுமா இந்த மூணு பேரையும் அந்த கம்பெனியை விட்டு நீக்கிட்டு அந்த உண்மையான உத்தமமான அந்த ஊழியனை உயர்த்தி இன்னமும் பதவி உயர்வு கொடுத்து பரிசுகளை வழங்கினார் பிரைஸ்லா மாணவர்களே உங்கள் கம்பெனியில் இருக்கிற சக ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக எழும்பலாம் நீங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்யலாம் ஒரு ஸ்கூல்ல வேலை செய்யலாம் ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யலாம் நீங்க எங்கே வேலை செய்யோ எந்தெந்த இடத்துல வேலை செய்யறீங்களோ உங்களுக்கு எதிராக யார் எழுப்பினாலும் நீங்கள் மாத்திரம் உண்மை உள்ளவர்களா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் பிரியமானவர்களே உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ஆண்டவர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் உற்று நோக்கிக்கிட்டே இருக்கிறார் நீங்க மாத்திரம் அவரை நோக்கியாப்பா ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டா உடனே உதவி செய்வார் உங்கள் கூக்குறலுக்கு அவர் செவி கொடுப்பார் கூப்பிடு நீ பதில் கொடுப்பேன் சொல்றாரா சொல்லலையா அப்ப கூப்பிடுங்க யாரை நோக்கிங்க நீங்கள் கூப்பிட்றீங்க ஆபத்து நேரத்தில் துன்ப நேரத்தில் துயர நேரத்தில் யாரை நோக்கி நீங்கள் கூப்பிட்றீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம் எனக்கு அவர் இருக்கார் தெரியுமா இவர் இருக்கார் தெரியுமா அவர்கிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா போதும் எல்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஆபத்து நேரத்துலேயும் துன்ப நேரத்துலையும் உன் உன்னை பெத்த தாயின் தகப்பன்னு கூட உன் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க இத்திட்டமும் தெளிவுமா அறிந்து கொள்ளுங்கள் கிரைஸில் பிரியமானங்களே நான் ஏழையாச்சே நான் அனாதை ஆச்சே அகதியாச்சே கைவிடப்பட்டவளாச்சே நான் நொறுக்கப்பட்டவளாச்சே நான் விதவையாச்சே எனக்கு யார் இருக்கா என்று மாத்திரம் சொல்லிவிடாதீர்கள் உங்களுக்காக இயேசு இருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுக்க உங்களுக்காக போராட உங்களை எடுத்து நிறுத்த தலை நிமிர்ந்து நடக்க வைக்க யார் இருக்கா ஏசுவா ஏசப்பா இருக்கிறார் மட்டும் நீங்க புரிஞ்சுகிட்டீங்கன்னாக்கா நீங்க வீழ்ந்து போகவே மாட்டீங்க உங்க தாயின் தகப்பன்னு உங்களை கைவிடலாம் ஆனா ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் பிரைசலார் பிரியமானவர்களே மன்னன் எசைக்கியா ரொம்ப அருமையான மனுஷன் ஆண்டவரையே நம்பி வந்தார் அவர் ஆண்டவரையே உறுதியாக பற்றி கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நாட்டு மக்களை பார்த்து நம்மையும் நாட்டையும் அசீரியருடைய கையிலிருந்து நம் ஆண்டவர் நிச்சயம் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று கூறியிருந்தார் இதை கேள்விப்பட்ட அசீரிய வீரர்கள் இஸ்ராயல் மக்களிடம் உங்களையும் உங்கள் நாட்டையும் உங்கள் ஆண்டவர் காப்பாற்றுவார் என்று உங்கள் ராஜா சொல்றதை நம்பாதீங்க உங்கள் ஆண்டவரால் உங்கள் கடவுளால் உங்களையும் உங்கள் நாட்டையும் காப்பாற்ற முடியாது என்று சொன்னார்கள் பிரியமானவர்களே எசேக்கியா என்ன செஞ்சாரு இப்படி ஆடா நீ சொல்கிற நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னார் நேராக ஆண்டவர்கிட்ட போயிட்டார் நேராக ஆண்டவர்கிட்ட போய் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறார் அவர் ஜெபித்த அந்த ஜபத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம் ரெண்டு அரசர் பத்தொம்போது பதினாலுலேருந்து பத்தொம்போது வரை உள்ள வசனங்களை வாசிங்க எசேக்கியா தூதரின் கையிலிருந்து மடலை வாங்கி சென்று ஆண்டவர் மடலை விரித்து வைத்தார் மேலும் மன்றாடி கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே ஆண்டவரே நீர் செவி சாய்த்து கேட்டருளும் ஆண்டவரே உம் விழிகளை திறந்து என்னை நோக்கி அருளும் தூதனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனக்கெருப்பின் சொற்களை கேட்பீராக அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான் அவர்கள் வேட்சினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர் ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல மரத்தாலும் கல்லாலும் மனிதை செய்தவையே எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே இவன் கையில் இருந்து எங்களை ஒருவரே கடவுளாகி ஆண்டவர் என்பதை இவ்வுலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும் நம் ஆண்டவர் ஒருவரே வாழும் தெய்வம் என்பதையும் அவர் ஒருவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி என்பதையும் அவரால் அன்றி வேறு எவராலும் உண்டாகவில்லை என்றும் உண்டானது எல்லாம் அவராலே உண்டானது என்றும் இவ்வுலக அரசுகள் எல்லாவற்றிற்கும் அவர் ஒருவரே அரசர் என்பதையும் அவரை நம்பி வந்தவர்கள் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதையும் அவர் நிச்சயம் நிச்சயமாக அறிந்திருந்தார் அவர் விசுவசித்தார் அவருடைய விசுவாசத்தின் படியே ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பினார் அந்த தூதன் புறப்பட்டு சென்று ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் அசீரிய வீரர்களை கொன்றார் ஆண்டவரையே நம்பியிருந்த எசை ராஜா வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் ராஜாவையும் அவருடைய மக்களையும் காப்பாற்றினாரா இல்லையா காப்பாற்றி காப்பாற்றினார் அலோயா ஆய்யா அலை லயா ஆய மக்கள் எல்லோரும் ஆண்டவராய கடவுள் ஒருவரே உண்மையான கடவுள் என்பதை விசுவசித்து ஏற்றுக்கொண்டார்கள் பிரேசலார் ப்ரேசலார் பிரியமானவர்களே ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒருவரே உண்மையான கடவுள் அவரை தவிர வேறு கடவுள் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து அவரை மாத்திரம் மாறாதீங்கள் அப்பொழுது ஆயிரம் பேர் உங்களுக்கு எதிராக எழும்பினாலும் சாத்தான் கொடி பிடித்தாலும் துஷ்ட மனிதர்கள் கொக்கரித்தாலும் அநேக விசுவாச பரீட்சைகள் வந்தாலும் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் எரிகிற தீச்சூளையில் இருந்தோம் இயற்கையின் சீற்றங்களில் இருந்தோம் கொன்றளிக்கும் கொள்ளை நோயில் இருந்தும் கொடிய மனிதர்களிடம் இருந்தும் அற்புதமாக காப்பாற்றுவார்

விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கலகா கலங்காதே திக்வாசியே கலங்காதே திகையாதே கல்வாரி நாயகன் கைவிடவே மாட்டார் அனித்தரமான விசுவாசம் உங்க இருதயத்துல இருக்கட்டுங்க என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி எனக்கு ஏ சப்பா உண்டு சூழ்நிலையில் நீங்க என்ன சொல்லணும்னு தெரியுமா நானாதே இல்ல நான் அகதி இல்லை நான் கைவிடப்பட்டவள் இல்ல எனக்கு ஏசப்பா உண்டு அவர் யாரு மின்னுக்கும் மண்ணுக்கும் அதிபதி அவர் யாரு ராஜாதி அவர் யாரு திரும்ப வரவிருக்கிறவர் எதுக்காக உன்னை என்னையும் பரலவத்து கூட்டிட்டு போறதுக்காக அது பிரியமானவர்களே அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் தோற்று போகவே மாட்டீர்கள் வெக்கப்படவே மாட்டீர்கள் திருப்பாடல் எழுபத்தி ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் ஒருபோதும் நான் வெக்கமுற விடாதேயும் பிரியமானவர்களே கவனிங்க நீங்க எங்கே போனாலும் என்ன செய்தாலும் யாரை சந்தித்தாலும் ஆண்டவர் கூடவே போங்க ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் வெக்கப்பட்டு போக விடாதையும் என்று ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க ரைஸ் எல்லாம் பிரைஸ் இல்லை ஆண்டவர் கூடவே போங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க என்ன சொல்லிக்கிட்டே போகணும் ஆண்டவரே நான் உண்மையை நம்பி இருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போக விடாதையும் ஆண்டவரே என்று சொல்லணும் ஹலோ லூயா ஹலோ இல்லையா ஊழியத்திற்கு செல்லும் பொழுதும் தொழிலுக்கு செல்லும் பொழுதும் பணித்தளங்களுக்கு செல்லும் பொழுதும் கல்வி கற்க செல்லும் பொழுதும் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுதும் பெண் பார்க்க செல்லும் பொழுதும் ஆண்டவர் கூடவே செல்லும் யார் கூட போகணும் கூடவே பெண் பார்க்க போறதுனாக்க என்ன சொல்லுவாங்க அக்கா நீங்க வர்றீங்களா ஆனா நீங்க வர்றீங்களா பையனுக்கு பெண்ணு பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுவாங்க அப்படிதானே நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து போவாங்க கும்மலா போவாங்க ஆனா இங்க ஏசு இருக்க மாட்டார் முதல்ல யாரை யோசிக்கணும் கூப்பிட சிந்தனையில வரணும் ஆனா இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க தெரியுமா பெண் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை வந்ததுமே ஓடி போய் யார் காலில் விழுவாங்க தெரியுமா சொல்லுங்க பாக்கலாம் மந்திரவாதி காலில் குறி சொல்றவன் காலில் விழுவாங்க ஐயா சொல்லு வடக்கே போறதா தெக்கே போறதா எங்கே போனா என் பையனுக்கு கிளி மாதிரி பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க அப்போ இந்த குறி சொல்றவன் என்ன சொல்லுவான் ஐயாயிரத்தி ஒரு ரூபா காணிக்கவை நான் நல்லா அடித்து கேட்கணும் அப்போ தான் பதில் கிடைக்கும் அவன் டக்குன்னு எடுத்து வைப்பான் மளிகை கடையில் போய் பொருள் வாங்கிட்டு ஏன் பத்து ரூபா கம்மியாக கொடு பதினஞ்சு ரூபா கம்மியாக கொடு அஞ்சு ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருப்பான் பத்து பைசா கம்மியாக கேட்பான் அப்படி தானே அவன் புரிய மாணவர்களே குறி கிட்ட போய் ஐயாயிரத்தி ஒரு ரூபா டாங்குன்னு எடுத்து வைப்பான் அவன் கொஞ்சம் நேரம் அப்படியே கண்ண முடியு எல்லாத்தையும் ஆட்டி வச்சுட்டு சரி நீ கிடைக்க போ கிளி மாறி உனக்கு பெண்ணு கிடைக்கும் எப்படா விடியுது 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 விடியதுன்னு ராத்திரி பன்னெண்டு மணியிலேருந்து காத்திருந்து காலையில ஆறு மணிக்கு சூரியன் உதிக்குதான்னு பாத்துக்கிட்டு போவான் கிளி மாறி பெண்ணு கிடைக்கணுமே நடப்பான் 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 பத்து எரும மாறுதா முன்னால வரும் கிளி அங்கே வராது பிரேசலோ நியாண்டவரோடு போனாக்கும் ஆசீர்வாதம் பின் பின்தொடரும் ஆண்டவர் எந்த பெண்ணை உனக்கு அந்த பெண் உனக்கு நிச்சயம் நிச்சயமாக கிடைக்கும் நீங்க எப்படிப்பட்ட நிகழ்வுக்கு கடந்து சென்னாலும் ஆண்டவரோடு செல்லுங்க ஆண்டவரே உண்மையிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் நான் வெக்கப்பட்டு போக விடாதயம் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிக்கிட்டே போங்க நிச்சயம் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் பிரிய பிரியமானவர்களே எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அருமையான குடும்பம் தெய்வ பயமுள்ள குடும்பம் எப்பொழுதும் ஜெபிக்கிற குடும்பம் எப்பொழுதும் துதி சத்தம் அந்த வீட்டில் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் மகனுக்கு பெண் பார்க்கறதுக்காக கடந்து போனாங்க கார் அந்த பெண் வீட்டுக்கு பக்கத்தில் போகும் பொழுது இந்த மாப்பிள்ளை பையனுக்கு பயங்கர குளிர்ஜோராக வந்துருச்சு உடனே காரை திருப்பிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த பிறகு தான் அவங்களுக்கு செய்தி கிடைக்கிது அந்த பெண்ணு ஒழுக்கம் கெட்ட பெண்ணு தரகர் என்ன செஞ்சிருக்கார் அந்த பெண் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு லட்சம் ரூபா லஞ்சம் வாங்கிக்கிட்டு உங்கள் பெண்ணை யார் தலையிலனாலும் நான் கட்டிடுவேன் அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் என்று சொன்னதையும் அவர்கள் கேள்விப்பட்டார்கள் ஆண்டவர் இந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தினாரா இல்லையா காரணம் என்ன அவர்கள் ஆண்டவரோடு போனார்கள் ஜவம் பண்ணிக்கிட்டே போனாங்க அல லூயா பண்ணணும் எப்படி பண்ணணும் ஆண்டவரே நான் அடைக்கலம் கிளம்பு வந்துள்ளேன் நான் வெக்கப்பட்டு போக விடாதேயும் அந்த பெண்ணு அந்த குடும்பத்துக்கு வராதபடி அந்த அருமையான குடும்பம் வெக்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் அல லூயா பிரியமானவர்களே இன்னாரோட நீங்க பேசுறீங்களா இன்னாரோடு நீங்க பழகுறீங்களா இன்னாரோடு நீங்க டூர் போறீங்களா ஆண்டவர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே இந்த மனுஷனோட நான் பழகுறேன் இந்த பெண்ணோட நான் பழகுறேன் இது ஓகே ஆண்டவரே நீ என்ன ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போக விடாதே ஆண்டவரே ஜோமனுங்க வெட்கப்பட்டு போகாதபடி தடைகளை கொண்டு வருவார் அலலூயா பிரியமானவர்களே சாமவேலியின் தாய் அண்ணாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது அதனால் அவள் மிகவும் வேதரப்பட்டு போனாள் பல நாட்கள் கண்ணீர் சிந்து கதறினாள் இது பத்தாலும் சக்காத்து என்ன செய்தால் எப்பப்போ தாலு குத்தி குத்தி குதி நீ மலடி நீ மலடி நீ குத்தி பேசி கொண்டே இருந்தாள் இந்த மகளுக்கு வேதனை தாங்கல வேதனை தாங்க முடியாம ஆண்டோடைய பாதத்தில் போய் விழுந்துட்டா கதறி அழுதா கண்ணீர் விட்டு கதறி அழுதாள் ஆண்டவர் அவளுடைய கண்ணீரை கண்டு ஆறு குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார் எனக்கு குழந்த பாக்கியம் இல்லையேன்னு சொல்லிட்டு வேதனையில் இருக்கிறீங்களா கண்ணீரில் இருக்கிறீங்களா மலடின்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிவிட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு தலை கவிழ்ந்து நடக்கிறீங்களா சுப நிகழ்வுகளுக்கு போக முடியாமல் தனிமேல வாடுறீங்களா கையில் இருந்த எல்லா பணத்தையும் மருத்துவர்கள்ட்ட செலவு செய்துட்டு விரக்தியில் இருக்கிறீங்களா ஆண்டவரை நோக்கி பாருங்கங்க கூப்பிடுங்க ஐயோ ஒரு வருஷம் ஜெபிச்சேன் ரெண்டு வருஷம் ஜெபிச்சேன் பத்து வருஷம் ஜெபிச்சேன் அப்படின்னு சொல்லாதீங்க கிடைக்கிறது வரைக்கும் கேளுங்க அலுயா அலையுயா அலையூயா அலையா எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும் பதினெட்டு வருடங்களாக அவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடையாது அருமையான ஜபிக்கிற குடும்பம் வருசுத்தமான குடும்பம் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடையாது பெரிய ஜபிக்கிறாலும் ஒரு குழந்தையோட கிடையாது இவர்களுக்கு அப்படின்னு எத்தனையோ பேர் கேவலமா பேசுனாங்க அந்த குடும்பம் இறுதி வரைக்கும் விசுவாசத்தை நிலைத்து நடந்தது பதினெட்டாவது வருஷம் அவங்களுக்கு அருமையான குழந்தை பிறந்தது மூணு பிள்ளைகள் பிறந்தது என்னத்தை கண்டோம் என்று மாத்திரம் சொல்லாதீங்க ஆண்டவரால் கூடாதது ஏதாவது ஏதாவது உண்டா ஒரு வார்த்தை அவ்வளவுதானே ஒரு வார்த்தை சொல்லி செத்தவன உயிரோடு எழுப்பினார் பொங்கி எழுந்த கடலை இறையாதே சும்மாயிரு அவ்வளோதான் எல்லாமே நடக்கும் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை பதினெட்டு வருஷம் ஆச்சு இனிமேலாக குழந்த பிறக்கம் அப்படின்னு நினைக்காதீங்க சாராளுக்கு குழந்த பிறந்துச்சா பிறக்கலையா வயசான காலத்துல பிறந்துச்சா பிறக்கலையா எலிசபத்துக்கு வயசான காலத்துல பிறந்துச்சா பிறக்கலையா ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை ஆகவே பிரியமானவர்களே விசுவாசத்தில் ஒரு நாளும் தளர்ந்து போகாதீர்கள் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் நிச்சயமாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் பிரைஸ்லாட் பிரைஸ்லாட் யோவான் எட்டாம் அதிகாரம் மூணுல இருந்து அஞ்சு வர உள்ள வசனங்களை படியுங்க மறைநூல் அறிஞரும் பரிசெயரும் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிப்பட்டவள் இப்படிப்பட்டவர்களை கல்லால் இருந்து கொள்ள வேண்டும் என்பது மோசை நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் வெக்கப்பட்டு கூனி குறுகி தலை கவிழ்ந்து நிற்பதை ஆண்டவர் கண்டார் ஆணவத்தோடு கொக்கரித்துக் கொண்டிருந்த ஆண்களையும் அவர் கண்டார் என்ன சொன்னார் தெரியுமா உங்களிலே யாரிடத்தில் பாவம் இல்லையோ அவர் முதல் கல்லை இந்த பெண் மீது எரியட்டும் என்று சொன்னார் ஒருதர் ஒருதராக நைஸாக கிளம்பி போயிட்டாங்க கடைசியில் ஒருதர் கூட கிடையாது காரணம் என்ன வந்திருந்த அத்தனை பேரும் பாவிகளாக இருந்தார்கள் கொக்கரித்து கொண்டு வந்தார்கள் ஆணவத்தோடு வந்தார்கள் வெக்கத்தோடு கடந்து சென்றார்கள் அழலுயா ஆண்டவர் இறக்கப்பட்டு இந்த பெண்ணின் பாவத்தை மன்னித்தார் மிகுந்த மகிழ்ச்சியோடு அவர் கடந்து சென்றார் அழலுயா பிரியமானவர்களே பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டு பரிசுத்தவான்களை போல நடித்து யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் உங்க முகமூடிய கொஞ்சம் கிழிச்சு எறியங்க நாளைக்கு முகமூடியோட வாழ போறீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நான் பாவத்துல இருக்கிறேன்னா அடுத்தவங்க மேல கை நீட்ட கூடாது அல லுய்யா அடுத்தவங்க மேல கை நீட்டும் போது இந்த மூணு வரலாம் என்ன சொல்லுது நீ அவரோட மோசமானவ நீ அவ்வளோ விட மோசமானவ சொல்லுதா சொல்லலையா சொல்லு அதுமானவர்களே யாரையும் தீர்ப்பிடாதீர்கள் யாகோப்பின் மகன் யூதா தன்னுடைய சொந்த மருமகள் என்று அறியாமல் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்தார் சில மாதங்கள் கடந்த பிறகு உன் மருமகள் கருவுற்றிருக்கிறார் என்கிற செய்தி சொல்லி அனுப்பப்படுகிறது இதை கேள்விப்பட்டதுமே யூதாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது அவள் கொலை செய்யப்பட வேண்டும் பிரியமானவர்களே அந்த மருமகள் தாமார் மருமகளுடைய தாமார் இந்த தாமாருடைய வயிற்றில் வளர்கிற குழந்தைகளுக்கு காரணம் இந்த இந்த மாமனார் தான் தான் யூதா என்கிற சத்தியத்தை அறிந்ததுமே யூதா வெக்கப்பட்டு கூணி குறுகி நடந்தார் பிரியமானவர்களே நீங்கள் பாவத்திலேயே வாழ்ந்துகிட்டு அடுத்தவங்களை குற்றப்படுத்தாதீர்கள் அடுத்தவங்களை தீர்ப்பிடாதீர்கள் இன்னொரு நிகழ்வையும் கூட நான் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன் இறைவாக்கினர் நாத்தான் தாவியதுக்கிட்ட கடந்து போகிறார் தாவியது போய் அரசே ஒரு ஏழை மகன் ஒரு ஆட்டுக்குட்டியை வளர்த்து வந்தான் அந்த ஆட்டுக்குட்டியை தன்னுடைய பிள்ளையை போல வளர்த்து வந்தான் அந்த சமயத்தில் பணக்காரன் ஒருவன் அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து தன் வீட்டிற்கு வந்த வழிபோக்கன் ஒருவனுக்கு உணவு சமைத்து விட்டான் என்று சொன்னார் இதை கேள்விப்பட்ட ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருகிறது அவள் ஒரு ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக நான்கு ஆட்டுக்குட்டிகளை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னான் தான் இறைவாக்கில் என்ன சொன்னாரு நீயே அந்த மனுஷன் நீயே அந்த மனுஷன் என்று சொன்னார் பிரியமானவர்களே ராஜாவாக இருந்தாலும் சரி ராணியாக இருந்தாலும் சரி தெருவில் நிக்கிறவனாக இருந்தாலும் சரி நீ பாவத்திலே வாழும் பொழுது அதை அவர்த்தோர் மேலே கை நீட்டாத அவர்களை தீர்ப்பிடாத ஆண்டவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அலலூயா அல்ல லூய்யா அல்ல லூயா அல்லையே லயா மத்தியோ ஏழாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களை படியுங்க பிற குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள் அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள் நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும் பிறர் குற்றவாளி என்று நீங்கள் தீர்ப்பிடுவதற்கு முன்னால் உங்கள் பாவங்களை அலசி பாருங்கள் கல நூயா யாரும் பார்க்கலேன்னு சொல்லிட்டு இருட்டறையில நீங்க செய்த குடி விபச்சார வேசித்தனங்கள் ஓரினச் சேர்க்கை சுய இன்பம் ப்ளூ மூவியை பார்த்தது போதைப் பொருட்களை உபயோகித்தது திருடு கொலை கொல்ல அடுத்தவர் குடும்பத்தை நாசப்படுத்தியது மறைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாமே ஆண்டவருடைய கண்களுக்கு முன்னால் வெட்ட வெளிச்சமாக இருக்குதுங்க ஆகவே பிரியமானவர்களே மனம் திரும்புங்க கட்டளைகளை கடைப்பிடித்து இப்பவாவது பாவ அறிக்கை செய்து பரிசுத்தமாகுங்கள் ஹலோ லூயா பிரியமானவர்களே நம்முடைய ரகசிய பாவங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் கவனிங்க ஒவ்வொருவருடைய ரகசிய பாவங்களையும் ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாக்கும் நம்ம வெக்கப்பட்டு சாவுறது நிச்சயம் அப்படிதானே ஆமாம் ஒவ்வொருத்தரும் என்னையும் சேர்த்துதான் சொல்கிறேன் ரொம்ப கம்பீரமாக நம்ம தலை நிமிர்ந்து நிற்கிறோம் நம்மளுடைய பாவங்களையெல்லாம் ஆண்டவர் புட்டு புட்டு வச்சாருனாக்கோ அந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொண்டு வந்த பொழுது அவர் தரையில் குனிஞ்சு என்ன செஞ்சார் எழுதினாரு என்னத்தை எழுதியிருப்பாரு வந்தவருடைய வண்டவாளங்களை எழுதியிருப்பார் அப்படி தானே அதுபோல் நம்மளுடைய வண்டவாளங்களை எழுதி ஒரு சுவரில் ஆண்டவர் ஒட்டி வச்சார்னாக்கோ அதை பார்க்குற நம்ம வெக்கப்பட்டு செட்டையை போயிடுவோம் ஆனா ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார் அப்படித்தானே ஆமாம் ஏன் பொறுமையா இருக்கிறாரு இப்பவாவது மனம் திரும்ப மாட்டியா இப்போவாவது மனம் திரும்ப மாட்டியா நீ மனம் திரும்பி என்கிட்ட வர மாட்டியா என்று சொல்லி ஏங்குறார் ஆக பிரியமானவர்களே பாவ அறிக்கை செய்யுங்க நல்ல உங்களை போல உட்கார்ந்துருக்கிற மக்களே நான் யாரும் தெரியுமா நான் கோயிலுக்கு போறவளாக்கம் நான் வேதம் வாசிக்கிறவளாக்கும் நான் துதிக்கிறவளாக்கம் நானா பாவமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க நீங்கள் மறைச்சி வச்சிருக்கிற பாவங்கள் மறைக்கப்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தால் நீங்கள் ஒன்றும் போயிடுவீங்க மனமாறுங்க பாவாரிக்கே செய்யுங்க உங்கள் கண்களில் இருக்கிற விட்டத்தை பிடுங்கி எறியீங்க அப்போ அடுத்தவருடைய கண்ணில் இருக்க தூசியை பார்க்குறக்கு தெளிவாக பார்வை தெரியும் பிரைசலோட அப்படிமானே நீங்கள் அவமானப்பட்டு நடுவீதியில நிற்கிறதுக்கு முன்னால் இப்பொழுதே மனம் மாறுங்கள் அப்பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் யாரையும் தீர்ப்பிடாதீங்க யாரையாவது தீர்ப்பிட போகிறதுக்கு முன்னால் யாரை பற்றியாவது புறணி பேசுகிறதுக்கு முன்னால் என் கதையே நாறுது என் குடும்பமே நாறுது நான் ஏன் அவங்கள பற்றி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணுங்க அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சுனாக்க நம்ம யாரை பற்றியுமே புறணி பேச மாட்டோம் அப்படி தானே புறணினா என்னங்க அடுத்தவங்கள தீர்ப்பி விடுறது அப்படித்தானே அவங்கள தீர்ப்பிட்டு நீங்க பேசுகிறீங்க ஆண்டவன் என்ன சொல்றாரு நீ தீர்ப்பிடாத நீ யாரையுமே தீர்ப்பிடாத என்று சொல்கிறார் பிரைசலா நான் ஒரு கிராமத்திலேயே வசித்துக் கொண்டிருந்தேன் புளியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்பொழுது ஒரு தம்பதியர் வந்தாங்க முப்பத்தஞ்சு வயசு கணவன் முப்பது வயசு மனைவி வந்தாங்க அப்படி அந்த ஆளு அப்படி வேக வேகமாக வர்றாரு வேஷ்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு சிஸ்டர் எங்க சிஸ்டர் நான் தான்ப்பா என்னப்பா அப்படின்னா ஸ்டோவ்காருங்க பேசணும் அப்படின்னு சொன்னார் என்ன இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம் ரெண்டு பிள்ளையாயிடுச்சு இந்த பொண்ணு எனக்கு வேணாம் பிரமாணிக்க பிரமாணிக்கமற்றவர் இவ துரோகி நான் கண்ணால் கண்டேன் அப்படின்னு சொன்ன என்னப்பா கண்டேன் எதிர் வீட்டில் உள்ளே போய்ட்டு வர ரெண்டு தடவை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் அப்போ நான் கேட்டேன் என்னம்மா செஞ்சால் எதிர் வீட்டுக்கு போயிடணும் ஒரு தடவை தீப்பட்டி வாங்க போனேன் சிஸ்டர் இன்னொரு தடவை கொஞ்சம் உப்பு வாங்க போனேன் சிஸ்டர் இது ரெண்டையும் தவிர நான் எதையுமே செய்யலை நான் போனப்ப அந்த அக்கா மட்டும்தான் இருந்தாங்க அந்த அக்கா வீட்டுக்காரர் கூட இல்லை இவன் போய் சொல்கிறா சிஸ்டர் நான் நம்ப மாட்டேன் நான் பார்க்குற அளவுக்கு ரெண்டு தடவை போனான்னாக்கோ நான் பார்க்காத அவ்வளோதான் எத்தனை தடவை போயிருப்பா என்று சொல்லி கொக்கரிச்சான் சொத்தமாக சொத்தமாக பேசுகிறான் அப்போ நான் சொல்லிட்டு அம்மா நீ கொஞ்சம் வெளியில் உட்காருமா நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா ஜோவம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜோவம் பண்ணேன் தேவாதி தேவனே வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் சுவாமி என்று ஜெவம் பண்ணிக்கிட்டு பொழுது இந்த ஆள் ரெண்டு பெண்ணோட தொடர்பாக இருக்கிறது ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தார் அப்போ நான் கேட்டேன் சரி நீ பிரமாணிக்கமாக இருக்கிறியா ஆமாம் அதில் என்ன குறைவு அப்படின்னு இல்லை நீ கொஞ்சம் ஓட்டை இருக்கிறதா ஆண்டவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லும்பொழுது அது யார் சொன்னது உங்களுக்கு யார் ஸ்டா சொன்னது அவர் கேட்டேன் உடனே தாழ்ந்துட்டார் உடனே கம்மி அப்படி யார் ஸ்டா சொன்னாருன்னு யார் சொன்னாரோ ஏ சொன்னாரோ அதை பற்றி கேள்வியில் நீ இருக்கிறியா இல்லையா ரெண்டு பெண்ணோட அது உண்டு தான் என் மனைவியிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க கலலூயா உனக்கு உன் மனைவியை தீர்ப்பிடுறதுக்கு துணிச்சல் இருக்குது உன்னுடைய ரகசிய பாவங்கள் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது மனைவியிட்ட சொல்லிடாதீங்க அது பிரியமானவர்களே உங்களுக்குள்ளே இருக்க அழுக்க நீங்க வெளியில கொண்டுட்டு வாங்கங்க அடுத்த உங்களுடைய கண்ணுல இருக்க துரும்ப மட்டும் ஊத்து 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 பார்த்துக்கிட்டு இருக்காதிங்க அது பிரிமா யாரையும் தீர்ப்பிடாதீங்க அப்ப ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் பிரேசுலார் ஆண்டவராக கடவுள் ஆதாமேவாலை பார்த்து இந்த இன்பவனத்தின் மத்தியுள்ள மரத்தின் கனியை உண்ணாதீர்கள் அதை தொடவும் செய்யாதீர்கள் அதை உண்கின்ற நாளிலே நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லியிருக்கு நீங்கள் இந்த கனியை உண்டால் கடவுளைப் போல ஆவியர்கள் என்று சாத்தான் சொன்ன சொல்லைக் கேட்டு ஆதாமும் ஏவாலும் அந்த கனியை உண்டார்கள் வெக்கப்பட்டு போனார்கள் தொடக்க நூல் மூணாம் அதிகாரம் ஏழு ஒன்பதுல இருந்து பதினொன்று வர வாசிங்க அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர் ஆகவே அத்தி இலைகளை தைத்து தாங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன் ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன் எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன் நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார் நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார் பிரியமானவர்களே பாவத்தின் கூலி சாவு பாவம் உங்களை வெக்கத்தையும் அவமானத்தையும் மான கேட்டையும் கொண்டு வரும் அது பிரியமானவர்களே வெக்கத்தை மறைக்கிறதுக்கு ஆதாம மேவாளம் என்ன செஞ்சாங்க அத்தி இலைகளை தைத்து ஆடை உண்டாக்கி கொண்டார்கள் ஆண்டவராகிய கடவுள் தோளால் ஆடை செய்து அவர்களுக்கு கொடுத்தார்

ஒவ்வொருவரையும் அதிகமாக அன்பு செய்கிறார் நம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய மக்கள் நம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய கோவில் கடவுளுடைய ஆவியார் நம்மள் கூடியிருக்கிறார் நாம் நமக்கு சொந்தம் அல்ல கடவுளுக்கு சொந்தம் காரணம் என்ன இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து நம்மளெல்லாம் மீட்டிருக்காரு ஆக பிரியமானவர்களே இந்த உடலை பரிசுத்தமாக வைக்க வேண்டியது நமது கடமை கட்டளைகளை கடைப்பிடித்து பரிசுத்தத்தில் வாழ வேண்டியது நமது கடமை இந்த உடம்பு நோய்வாய்ப்புட்டு போயிடுச்சுனாக்கும் அது போனா போகட்டும் என்று விடக்கூடாது தலைவலினாக்கா போனா போகட்டும் அப்படின்னு விடக்கூடாது இந்த உடம்பை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை அலையா ஆண்டவராகியே கடவுள் இந்த உடம்பை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு இந்த உடம்பை பரிசுத்தமாக பாதுகாத்து கடைசியில் ஆண்டருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த உடம்புக்குள்ளே ஒரு ஆத்மாவை வைத்திருக்கிறார் இந்த ஆத்மாவுக்கு ஒரு உடம்பு வேணும் அப்படித்தானே அவன் அது பிரியமானவர்களே இந்த உடலை பாதுகாக்க வேண்டியது நமது கடமை பிரியமானவர்களே ஆகவே ஏனோ தானோ என்று வாழாதீர்கள் இந்த உடம்பு கடவுளுக்கு சொந்தம் கடவுளுடைய உடம்பை எடுத்து கடவுளுடைய ஆலயத்தை எடுத்து நாய்க்கோ நரிக்கோ வீசி எறியாதீங்க ரைஸோல்லா ரைஸ்லாம் அல ரூய்யா ஆட ரூய்யா உங்கள் உடம்ப நிர்வாணப்படுத்தி பலரும் காம இச்சைக்கு அனிமைப்பட்டு போக ஒரு நாளும் விடாதீர்கள் ஒரு சொல்றது நீங்க அரை குறையா ஆடை அணிஞ்சிட்டு போகும்போது பலருக்கும் காம தீ பற்றி எறியும் அப்படி அதுக்கு நீங்க காரணமா இருந்துடாதீங்க பிரியமானவர்களே அரை குறை ஆடை அணிந்து வெக்கமில்லாமல் வீதியில நடக்கிற இளையோரே இது ஃபேஷன் என்று சொல்றவங்களே இப்பொழுதாவது மனமாறு பாவம் உன்னை வேட்டையாடி பிடிக்கும் இறுதியிலே எரி நரகத்திலே தள்ளிவிடும் ஆக மனமாறு இனி காலம் செல்லாது குடிக்கும் விபச்சார வேசித்தனங்களுக்கும் புகைப்பிடிப்புக்கும் போதை மருந்துகளுக்கும் மூவிக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற இளம் தலைமுறையே இப்பொழுதே மனமாறு நீ வெக்கப்பட்டு வீதியில நிக்கிறதுக்கு முன்னால இந்த நிமிஷமே மனமாறு கலலூயா எனக்கு ஒரு ஆசிரியர் தெரியும் மதுபானத்துக்கு அடிமைப்பட்ட அந்த மனுஷன் அவரை நான் பார்க்கும் நான் சொல்றது உண்டு சார் குடிக்கிறத நிறுத்துங்க இல்ல ஆசிரியர் பணிய ரிசைன் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு துர்மாதிரியான வாழ்க்கை நீங்க வாழக்கூடாது சார் அப்படின்னு சொல்றது உண்டு நீங்க வெக்கப்பட்டு வீதியில் நிக்கிறதுக்கு முன்னால மனமாருங்க சார் அப்ப அவர் என்ன சொல்வார் தெரியுமா சிஸ்டர் நான் நிதானமாக தான் சிஸ்டர் இருக்கிறேன் ஓவராலாம் நான் போகிறது கிடையாது என்று அடிக்கடி சொல்கிறது உண்டு ஒரு நாள் அவர் ஒரு திருமண நிகழ்வுக்கு சென்று நல்லா ஓவராக குடிச்சிட்டு திரும்பி வந்துக்கிட்டு பொழுது போதை தலைக்கு மேலே ஏறி நடக்க முடியாம சாலை ஓரமாக இருந்த ஒரு வேப்ப மரத்து அடியில் படுத்து தூங்கிட்டார் பிரியமானவர்களே அங்கே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்கள் என்ன செஞ்சாங்க அவரை நிர்வாணப்படுத்தி அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு கிணத்துல போட்டுவிட்டு அங்கே போயிட்டாங்க போதை தெளிந்து கண்ணு திறந்து பொழுது பயங்கரமாக வெக்கப்பட்டு போயிட்டார் அப்போ தான் சொல்கிறார் ஐயோ சிஸ்டர் சொன்னாங்களே நீ வைக்கப்பட்டு வீதியில் கிடக்கிறதுக்கு முன்னால் மனமாறுன்னு சொன்னாங்களே என்று சொல்லி கதறி எழுதுருக்காரு என்ன செய்கிறதுனே தெரியல எப்படியோ அங்கெங்கே இறந்த இலைகளெல்லாம் எடுத்து சுற்றிக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துட்டார் அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள் அதுக்கு பிறகு இந்த சிறுவர்கள் அந்த வாத்தியாரை பார்க்கும்பொழுதெல்லாம் வேப்ப காற்றுன்னு சொல்லிட்டு பேர் வச்சுட்டாங்க எப்போ பார்த்தாலும் வேப்ப மரம் காற்றே சார் சவுக்கியாமா வேப்ப காற்று எப்படி சார் இருந்துச்சு குழு இருந்துச்சா சார் அப்படிலாம் கேட்க 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 அவருக்கு வெக்கம் தாங்க முடியல ஒரு நாள் ஒரு முடிவில் வந்துட்டார் என்ன முடிவு தெரியுமா தூக்கு போட்டுட்டு செத்துறணும் இனி இந்த உலகத்தில் நம்ம நிம்மதியாக வாழ முடியாது எந்த பக்கம் போனாலும் வேப்ப காற்றுன்னு சொல்கிறான் நம்மளால் உயிராக இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சரி கடைசி அந்த சிஸ்டர்கிட்ட போய் சொல்லிவிட்டு சிஸ்டர் நீங்கள் சொன்னபடியே நான் வீதியில் வைக்கப்பட்டு கிடந்துட்டேன் அடுத்து நான் இந்த உலகத்தில் வாழ விரும்பலைன்னு சொல்லிட்டு செத்தரலான்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டார் சிஸ்டர் நீங்கள் சொன்னது போலேயே ஆகிப்போச்சு உங்கள் அறிவுரையை நான் கேட்காது தப்பு தான் இனி என்னால் ஒன்றுமே செய்ய முடியலை எந்த பக்கம் போனாலும் எவனாவது ஒருத்தன் வேப்ப மர காற்றுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேதனை இழந்தார் அவனா சொன்னேன் வேதத்தை படிக்க கற்றுக் கொடுத்தேன் பாவம் மன்னிப்புக்காக மன்றாடுன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தேன் செபிக்கவும் துதிக்கவும் கற்றுக் கொடுத்தேன் அவர் கடந்து சென்றார் மனமாறினார் இப்பொழுது ஒரு அருமையான ஆசிரியராக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் பிரைசலார் குடிகாரர்களே வெப்பச்சாரர்களே வெக்கப்பட்டு வீதியில் நிக்கிறதுக்கு முன்னால கழுத்துல இயந்திரக்கல்ல கட்டி கடலில் வீசி எறிகிறதுக்கு முன்னால உங்க குடும்ப நபர்கள் உங்களை துரத்தி அடிக்கிறதுக்கு முன்னால நாலு பேர் உங்க மூஞ்சில துப்புறதுக்கு முன்னால பாவம் உங்களை வேட்டையாடி பிடித்து எரி நரகத்துல தல்றதுக்கு முன்னால மனம் மார் பாவ அறிக்கை செய்து பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் பிரியமான பெற்றோரே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல அருமையான ஆடைகளை வாங்கி கொடுங்க எப்படிப்பட்ட ஆடை உடலை நன்றாக மூடக்கூடிய ஆடையை வாங்கி கொடுங்க இந்த பக்கம் பத்து பாக்கெட்டு இந்த பக்கம் பத்து பாக்கெட்டு தொங்குற பாக்கெட் பேண்ட் ஏல வாங்கி கொடுக்காதீங்க கிழிஞ்சு தொங்குற பேண்ட் ஏல வாங்கி கொடுக்காதீங்க வெங்காயத்தோல் போல மெல்லிய ஆடைகளை வாங்கி கொடுக்காதீங்க குட்டையான ஆடைகளை துப்பட்டா இல்லாத ஆடைகளை வாங்கி கொடுக்காதீங்க நாளைக்கு நீங்கள் வீதியில் அவமானப்பட்டு நிற்காம இருக்கணும்னாக்கோ இந்த அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரேசலால் பிரியமான பெற்றோரே பிள்ளைகளுடைய நட உட பேச்சு உறவுகளை உற்று கவனிங்க என் பிள்ளை வளர்ந்துட்டான் அவன்கிட்ட போய் என்ன கவனிக்கிறது அவன் செல்ஃபோனை வச்சு நோண்டுவான் எதை வேணாலும் பார்ப்பான் அதை போய் நம்ம எட்டி பார்க்குறது மரியாதை குறைச்சலாச்சே என்று நினைக்காதீங்க என் பொண்ணு வளர்ந்துட்டா அவள் அறகுறையாக போட்டாலும் சரி கால் மீட்டரில் போட்டாலும் சரி அரைக்கால் மீட்டரில் போட்டாலும் சரி அவள்கிட்ட போய் என்ன கேள்வி கேட்கறது அவள் பெரியவளாச்சே வளர்ந்தவளாச்சே என்று மாத்திரம் நீங்கள் நினைச்சின்னாக்கோ வீதியில் வெக்கப்பட்டு நிற்கிறது நிச்சயம் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்கணுமா உங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிங்க அடிக்க வேண்டிய நேரத்தில் அடியீங்க அஞ்சில் வளையாதது ஐம்பதுல வளையாது பிரைஸ்ல பிரைஸ் நடந்த ஒரு நிகழ்வு நல்லா படித்த ஒரு அம்மா தன்னுடைய மூணு வயசு பெண் குழந்தையை கூட்டிக்கிட்டு வருது என்கிட்ட ஜோம் பண்ணுறக்காக அந்த குழந்தையுடைய கை சட்டை இங்கே ஒரு பெரிய ஓட்டை இருக்குது இங்கேயும் ஒரு பெரிய ஓட்டை இருக்குது அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன் மூணு வயசு தாங்க ஏமா கிழிஞ்ச சட்டையை போட்டுட்டு வந்திருக்கிற உங்கள் அம்மாவை இதை தச்சு தர சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டேன் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு தெரியுமா அந்த குழந்த சிஸ்டர் இது ஃபேஷன் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிச்சு ரைஸில் ரைஸில் நாளைக்கு என்ன செய்யணும் அந்த பிள்ளை அதே ஓட்டை சட்டையை போட்டுட்டு பஸ்ஸில் ஏறும் அந்த ஓட்டையில் ஒருத்தன் கையை விடுவான் அப்போ தெரியும் உன் பிள்ளைய நீ ஸ்டைலாக வளர்க்குறது ரைஸில் ரைஸில் உன் பிள்ளைய அவன் தொட்டுட்டானாக்கும் இவன் தொட்டுட்டானாக்கும் ஏன் தொட மாட்டேன் நீ ஏன் ஓட்டையை உள்ள சட்டையை உன் பிள்ளைக்கு வாங்கி கொடுத்து மூணு வயசுல நீ வாங்கி கொடுத்தீங்கனாக்கா பதிமூணு வயசுல அந்த புள்ளை கையில மட்டும் ஓட்ட வைக்காது பின்னால ஓட்ட முன்னால ஓட்ட கீழே ஓட்ட உடம்பு முனசு ஓட்டத்தான் இருக்கும் நீ வெக்கப்பட்டு போறதுக்கு முன்னால விமானம் ஆறு கிரைசிலார் திருத்தூதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் நாற்பதுல இருந்து நாற்பத்தி ரெண்டு வசனங்களை படியுங்க பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவைப் பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர் இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள் அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவைப் பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள் பிரேசலார் பிரேசலார் பிரியமானவர்களே தலைமை சங்கத்தார் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து பாருங்க நைய புடைத்து இயேசுவை பற்றி இனி பேசவே கூடாது என்று கட்டளையிட்டு அனுப்பினார்கள் இயேசுவின் வெக்கத்துக்கு உள்ளானதை குறித்து திருத்தூதர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் இயேசுவின் நிமித்தம் நம்ம பாடுகள் அனுபவித்தோம்னாக்கும் இயேசுவின் நிமித்தம் வெக்கப்பட்டு போனோம்னாக்கும் அதை குறித்து நம்ம மகிழ்ச்சி அடையணுங்க அப்படியவர்களின் இந்த திருத்துதர்கள் இன்னும் அதிகமாக போதிக்க ஆரம்பிச்சாங்க எரிசலை முழுசம் போதிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப தலைமை குரு திருத்துதர்களை அழைத்து நாங்கள் நீங்கள் போதிக்க கூடாது என்று கட்டளை இடவில்லையா பிறகு ஏன் எரிசலை முழுவதும் கற்பித்து வருகிறீர்கள் என்று கேட்டார் அதுக்கு பேதூர் என்ன சொன்னார் தெரியுமா மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் ரேசலா கிறிஸ்து ஒரு கட்டளை நமக்கு விட்டு சென்றது என்ன தெரியுமா உலகம் முழுசும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அழலுயா நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்துவை பற்றி சாற்றுவதற்காகவே கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அழலுயா எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி எத்தனை நஷ்டங்கள் அவமானங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் வந்தாலும் சரி அத்திமிக வல்லமையோடு நற்செய்திய பறைசாற்றுங்கள் தடைகள் வரும் ஐயோ தடைகள் என்று சொல்லாதீங்க தடைகளை குறித்து நீங்கள் என்ன செய்யணுமா மகிழ்ச்சி அடையணும் ஒரு சிலர் என்ட்ட சொல்றது ஊனியன் தடை விட்டு போச்சு சிஸ்டர் கண்ட கட்டுக்கதைகளையும் கட்டி கேவலமா பேசுறாங்க வீதியில் நடக்கவே முடியலை அப்படின்னு சொல்றது உண்டு பிரியமானவர்களே கலங்காதீர்கள் வெக்கப்பட்டு போகாதீர்கள் ஊழியத்தை உங்களில் தொடங்கிய ஆண்டவர் இறுதி வரைக்கும் ஓடுவதற்கு உங்களுக்கு பலனை கொடுப்பார் அளவு ஊழியம் உங்களுடையது இல்லைங்க இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்களை நல்லா மனசுல பதிய வைங்க ஊழியம் உங்களுடையது கிடையாது ஊழியம் கடவுளுடையது கடவுளை எதிர்த்து யாராவது நிக்க முடியுமா கடவுளை தடை போட முடியுமா முடியாதுங்க ஆகவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அத்திமீக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்க அழலுயா அப்பொழுது ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் வெக்கப்பட்டு போகவும் விடவே

மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ஆண்டவருக்காக நற்செய்திக்காக வேதனைப்படுகிறேன் அவமானப்படுகிறேன் இது எனக்கு பாக்கியம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரைசலர் துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் வரும் பொழுது எதன் நிமித்தமாக நற்செய்தி நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவின் பொருட்டு நீங்கள் துன்பப்படும் பொழுது மகிழ்ச்சி அடையுங்கள் ஆண்டவரை போற்றி புகழுங்கள் ஆராதியுங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போகாதீர்கள் அத்திமிக வல்லமையோடு நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஆத்ம அறுவடை கண்முன்னால் வைத்து நற்செய்தியை பறைசாற்றுங்கள் ஒரு சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா பெயருக்காகவும் புகழுக்காகவும் நற்செய்தியை பறைசாற்றுவாள் அப்படி இல்லைங்க ஆதாயம் கருதி நற்செய்தியை பறைசாற்றாதீங்க ஆத்ம ஆதாயத்துக்காக நற்செய்தி பறைசாற்றுங்கள் ஹலோ லூயா பிரியமானவர்களே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் வெக்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் அலருயா எல்லாரும் சொல்லுங்க நான் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் நான் போகவே மாட்டேன் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன் போகவே மாட்டேன் நான் போகவே மாட்டேன் ஆமே ஆமேன் ஆமேன் ஆண்டவராக உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக பின்னுக்கு மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே சர்வ வல்லவரே நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நீ சிலுவையிலே மறித்தீரே தெய்வமே உமக்கே நன்றியப்பா தேவாதி தேவனே உம்மை நம்பி வருகிற பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடி நீ தாங்கி பிடிக்கிறீரே நன்றி கர்த்தாவே தேவாதி தேவனே ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் அனுபவிக்கிற பாடுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே உமக்கு மகிமையை கொண்டு வந்த செயற்கற்றங்கர்த்தாவே நாங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு பின்வாங்கி போய்விடாதபடி விசுவாசத்தை தளர்ச்சி விடாதபடி எங்களை காத்து கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சுவாமி தேவனே உம்மிடமே நாங்கள் அடைக்கலம் புகுந்துள்ளோம் வெக்கப்பட்டு போய்விடாதபடி காத்துக்கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம் சுவாமி இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிங்க தாவே இயேசுவே அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கூணி குறுகி கிடக்கிற பிள்ளைகள் மீது நீ கருணையா இருக்க வேண்டுமா சுவைக்கிறோம் சுவாமி ஸ்ரேனு இயேசு கிரேசுவின் மகாபுர நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜெபம் கேளும் நல்ல விதாவே ஆமேன் பிரேசலார் நம்பிக்கைக்கு நம்பி ே சமூகம் நம்புகிறேன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே உம்மை நம்புகின்ற மனிதர்கள் மகிழுதையசனம் நம்புவதார் உள்ள மகிழுதையா உமசனம் நம்புவதா நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வம் சமோகம் Nam bhagir kumbhasanam. Praise the Lord. Praise the Lord.